ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு துபாய் டேரக்ட்ரி பாலா யூடியூப் சேனல் இந்த எபிசோட கிரிக்கெட்டும் தான் ஐபிஎல் ஆப்ஷன் நடக்க போது அதை பற்றி பேசுகிறேன் வர பிப்ரவரி எயிட்டீன்த் பதினெட்டாம் தேதி மதியானம் மூன்றரை மணிக்கு சென்னையில் தான் நடக்க போகுது ஐபிஎல் மினி ஆப்ஷன் இது பேர் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றை எடிஷன் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஏப்ரல் செகண்ட் வீக் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்தியாவில் நடக்க போது மோஸ்ட்லி மம் மும்பை புனே அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பயபுள்னால தட் விஹ் டுயிட்டன்சி எனவே மினி ஆப்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொரு டீமுக்கும் எண்பத்தஞ்சு கோடி மொத்தம் அதில் எத்தனை கோடி பாக்கி இருக்குது அதை சொல்கிறேன் ப்ளஸ் இருபத்தி நாலு பிளேயர் தான் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம் பதினாறு இந்தியன் பிளேயரும் எட்டு ஓவர்சீஸ் பிளேயரும் மேக்சிமம் லிமிட் இது அதில் ஒவ்வொரு டீமுக்கும் எவ்வளோ இந்தியன் பாக்கி இருக்குது ஓவர்சீஸ் இருக்கும் கிடக்கணும்னு நான் சொல்லிடுறேன் நான் இந்த மினி ஆப்ஷன் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் காட்ட போகிறாங்க அதில் நீங்கள் லைவ் கூட பார்த்துக்கலாம் பிரபாதமாக இருக்கும் கண்டிப்பாக சில பிளேயருக்கு பயங்கர போட்டி நடக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லாஸ்ட் டைமை நம்ம ஆல்மோஸ்ட்டு லா வந்து மிஸ் ஆகிட்டோம் நாகவுட்டில் இந்த வாட்டி விடக்கூடாது கப்பை தட்டுறோம் தூக்குறோம் அதனால் சில பிளேயர்ஸ் இருக்குது என்னோடய சில சஜஷனும் சென்னைக்கு நான் சொல்கிறேன் நான் கேட்குறவங்களே அது வேறு விஷயம் இனிமேல் இப்போ கடகடன் நான் படிக்கிறேன் மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் எட்நூற்றி பதினாலு பேர் வந்து இந்தியன்ஸு இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இவங்க வந்து ஆப்ஷன் பூலில் வர போகிறாங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலு பிளேயர் தான் அளவு இப்போ நான் சிஎஸ்கே கே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அவங்ககிட்ட இப்போ பத்தொம்போது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் இருக்குது அவைலபிள் அதை வச்சு தான் பிளேயர் வாங்கணும் அதில் ஆறு இண்டியன் வாங்கலாம் ஒரு ஓவர்சீஸ் தான் வாங்க முடியும் ஒரே ஒரு ஓவர்சீஸ் லாட்டு தான் இருக்குது சென்னைக்கிட்ட டெல்லிக்கிட்ட வந்து பதிமூணு கோடியே முப்பது லட்சம் இருக்குது எட்டு இண்டியனும் ஒரு ரெ மூணு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது கேகேஆருக்கு வந்து பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சமும் இருக்குது எட்டு ஓ இண்டியன் பிளேயரு ரெண்டு ஓவர்சீஸ் லாட் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாபுக்கு தான் ஹையஸ்ட் பணம் இருக்குது ஐம்பத்தி மூணு கோடி இருபது லட்சம் இருக்குது அவங்க ஒம்பது இண்டியனும் அஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர் வாங்கலாம் அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்ககிட்ட பதினஞ்சு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இருக்குது ஏழு இண்டியன் பிளேயர் நாலு ஓவர்சீஸ் வாங்கலாம் ராஜஸ்தான் ராயல் செகண்ட் ஹையஸ்ட்டுக்கு பணம் வச்சுருக்காங்க முப்பத்தேழு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் வச்சிருக்காங்க ஒம்பது இந்தியன் பிளேயர் மூணு ஓவர்சீஸ் பிளேயர் வாங்கலாம் ஆர்சிபி அவங்ககிட்டயும் நிறையா இருக்குது முப்பத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் இருக்குது பதினோரு இண்டியன் பிளேயர் மூணு ஓவர்சீஸ் வாங்கலாம் நோட்டேட் அவங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பாக தேவை ஸோ த கோ ஃபர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் அவங்கள்ட்ட வந்து பத்துல பத்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இருக்குது மூணு இந்தியன் பிளேயரும் ஒரு ஓவர்சீஸ் இருக்கு அதிலே கம்மியான ஸ்லாட் அவங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சில பேர் தான் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க இப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது என்னன்னு தெ தெரியல எனிவே இப்போது இதுதான் வந்து பர்ஸும் அவைலபிள் ஓவர்சீஸ் பிளேயர் அவைலபிள் இந்தியன் பிளேயர்ஸ் நோ நோட்டபிள் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சில பேர் மட்டும் சொல்கிற யாரும் ஆப்ஷனுக்கு வரப்போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமானவங்க வந்து ஹர்பஜன் சிங் கெதார் ஜாதவ் பியூஷ் சாவ்லா இந்த மூணு பேருமே இன்சிடென்ட்லி சிஎஸ்கே பிளேயர்ஸ் மூணு அப்புறம் திரும்பி வந்தார் வந்துட்டேன்னு சொல்லுது ஸ்ரீசாந்த் அவரை பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ அவரும் வந்து ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு எனிவே திரும்பி வந்திருக்காரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் சச்சினோட பையன் அவர் போன சீசனே விளாட வேண்டியது ஏன் விளாடலான்னா க்ரைட்டீரியா மீட் பண்ணல டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி இருந்தால் தான் நீங்கள் ஆப்ஷனுக்கே வர முடியும் போன வருஷம் வரைக்கும் ஒரு டொமஸ்டிக் விளையாடல இந்த வருஷம் ஷ முஸ்தாக் அலி விளையாண்டார் இப்போ போன வாரம் மும்பைக்கு அதனால் அது குவாலிஃபை ஆகிட்டார் அவர் ஸோ அவர் ஆக்ஷனுக்கு வரப்போகிறார் இருபது லட்சம் தான் அவரோட பேஸ் ப்ரைஸு சச்சினோட பையன்றதுனாலையும் என்ன வேணால் நடக்கலாம் ஹார்ட்டு வெய்டன்சி அவர் ஆல்ரவுண்டராக நான் ஜாஸ்தி பார்த்ததில்ல அவர் விளையாடி இப்போ இது பட்டு ஒரு டேக் என்னென்ன நம்ம லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலராக ஒன்று தெரியும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வேர்ல்டு கப் அப்போது நெட்ஸில் வந்து உமன் கிரிக்கெட்டுக்கெல்லாம் நெட் பாலராக போட்டிருக்காரு ஸோ அந்தளவுக்கு இயர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட் டீ அது ஆக்ஷன்லன்னா நடக்காரு ஓவர் தான் பயங்கரமான தலைங்களாம் வருதுங்க ஒரு அஞ்சு தலையை பெருசு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டாவது மேக்ஸ்வெல் மூணாவது ஜேசன் ராய் நாலாவது சாக்கிபுல்லன் அஞ்சாவது ஆரன் பிரிஞ்சு ஆறாவது கிறிஸ் மோரிஸ் இந்த ஆறு தான் பெருசுங்க பெரிய தலைங்க மீன்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் யூ நோ அப்புறம் சில பிளேயர் இன்னும் கொஞ்சம் கடற்கனும் சொல்லிடுறேன் பேபாலம் ஜிமினிஷம் மோ மோயின் அலி டாம் கரன் அந்த சல்யூட் அடிபர கோட்ரியல் அவர் வந்துட்டார் முஜிபுர் ரஹ்மான் சந்தீப் லமிஷானி அலெக்ஸ் கேரி இஸ்ரூ உடானா ஸ்டான் லேக் அப்புறம் ஜேம்ஸ் ஓவர்டன் இவர் வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர் இவரே இந்த இங்கிலாந்து சைடில் இருந்துருக்கணும் ஏன் இல்லைன்னு தெரியல இஸ் வெரி வெரி குயிக் இன் இண்டியர் ஜென்வின் பாஸ்பாலர் அவர் இப்போ டி டென் கூட அப்போதான் விளையாடிட்டு விளாட்ருக்கார் விளாண்டார் நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு கண்டிப்பாக இவருக்கு போட்டி இருக்கும் ஆர்சிபி மைண்ட் கோஃபார் அஃப்கோர்ஸ் லண்டன் சிமெண்ட்ஸ் இருக்கார் வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனர் எல்வின் லூவிஸு போல் ஸ்டாலிங் பழைய ஆள் தான் பட் இருந்தாலும் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர் இங்கிரம் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் சாம் பில்லிங்ஸ் ஸோ குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் சொல்கிறேன் நோட்டபுள் ஒமிஷன் ரெண்டு பேர் புல் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம ஜோரோட்டு செஞ்சுரி மன்னன் டபுள் செஞ்சுரி மன்னன் அவரும் மிச்சல்ஸ்டாக இருக்கும் ரெண்டு பேரும் நாங்கள் வரல பாய்ப்பே எழுதுன்னுட்டாங்க ஸோ இது இத்தனை பேர் தான் வரப்போகிறாங்க சென்னை இருந்தால் யாராவது இருக்கணும் சென்னைக்கு வந்து ஃபேஃப்லாம் இருக்கார் கேதார ஏதோ நோக்கி விட்டாங்க ஓப்பனரு கேக் வாட் ஃபிக்ஸு அப்புறம் ஃபேஃப் ஒன் டவுன் ஒரு வர ஓப்பனிங்காக தெரில ஐடல் சாய்ஸை ஜேசன் ராய் ஆரம் பின்ஞ்சு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைனா மேக்ஸோட மிடில் ஆர்டர் கொண்டு வந்தால் ஒன் டவுன் கூட வரலாம் எனிவே வை அவங்க டிங் டிங்டாங் எப்படி வச்சுருந்தா ஒரே ஒரு பிளேயர் தான் அவங்களுக்கு இருக்காங்க ஓவர் ஓவரீஸ்க்கு மற்றபடி அவங்க என்ன காம்பினேஷன் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் திருப்பி காலக்கட்ட ஆரம்பிச்சிச்சு அதுவும் சென்னையில் ஆப்ஷன் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஐபிஎல் மேட்சஸ் தான் எதுவும் சென்னையில் நடக்காத மாதிரி தெரியுது இன்னும் வெனியும் டிசைட் பண்ணல பட் பேச்சு ஓடிட்டுருக்கு பயபாபுனால மும்பையில் நாலு ஸ்டேடியம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதிக்கு தட் வெயிட் பி வில் வெயிட் அண்ட் சி ஹவ் இட் கோஸ் இந்த இங்கிலாந்து சீரீஸ் முடிஞ்சோன்னாதான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க ஸோ மொத்தத்தில் இதாக சாக்கிபுல் ஆசனை சென்னை எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெரி குட் யூஸ்ஃபுல்லாக ஆகணும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எனிவே இதுதான் ஐபிஎல் பார்த்திங்கன்னா மினி ஆப்ஷனை பற்றி என்னோடய பார்வை அண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க என்னோடய வீடியோ டெய்லி ரெண்டு ரெண்டு போட்டுவோம் உங்களுக்கு வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்